பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நம்ம புறநானூரிலிருந்து நக்கீரர் பாடிய ஒரு அருமையான சிறந்த கருத்தமைந்த ஒரு பாடலை நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த காணொளியை முதன் முதலாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய காணொளி குறித்து சொல்லுங்கள். கண்டிப்பாக இது தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, தமிழ் ஆர்வம் மிக்க நண்பர்களாக இருந்தாலும் சரி, மிகுந்த பயனுள்ள ஒரு காணொளியாக உங்களுக்கு இருக்குங்க. இந்த காணொளியில் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் பாடிய ஒரு அருமையான அற்புதமான ஒரு பாடலுங்க. நம்மளுடைய தமிழ் பண்பாடு ஏன் சிறந்தது எப்படி அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பாடல் காட்டினாலே போதுங்க, அவ்வளோ ஒரு அருமையான பாடலுங்க. பொதுவியல் திணை சார்ந்த பாடல், பொருண்மொழி காஞ்சித்துறையை சார்ந்த பாடல் இந்த பாடல். சரிங்க, இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கலாங்க. இந்த உலகத்திலேங்க நாட்டை ஆளக்கூடிய பெரிய வேந்தனாக இருந்தாலும் சரி, அல்லது அன்றாட வயிற்று பிழைப்புக்கு போராடக்கூடிய ஒரு சிறிய வேடனாக இருந்தாலும் சரி, இவங்க இருவருக்குமே அந்த வயிற்று பசி இருக்குது பார்த்திங்களா. உலகத்தில் பெரிய ஆளாக கோடீஸ்வரனாக இருக்கலாம், அல்லது சாதாரண ஒரு ஏழையாக இருக்கலாம், ஆனால் ரெண்டு பேருக்குமே பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறதுங்க இந்த உண்பதும் உடுப்பதும். இது ரெண்டு பேருக்குமே பொதுவானது தாங்க. நீங்கள் பெரிய வேந்தனாக இருக்கீங்க அப்படிங்கிறதுனால ஒரு வேலைக்கு எவ்வளோ சாப்பிட முடியும், ஒரு 20 இட்லி சாப்பிடுவானா, சாதாரண 7-1 சாப்பிடுவானா, அப்படி கிடையாதுங்க. அந்த 9 அப்படிங்கிறது பொதுவாக அனைத்து மனிதர்களுக்குமே பொதுவான ஒரு விஷயம். என்ன கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம், அவ்வளவுதான். அதே போல் உடுப்பது என்பதும் அதுதான், மேலாடை கீழாடை. அப்போ உடுப்பதும் அவ்வளோதாங்க. பெரிய என்ன ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருந்தால், செல்வந்தனாக இருந்தால் என்ன பண்ணலான்னா விலை உயர்ந்த ஆடைகள் உடுக்கலாமே ஒழிய அந்த மேலுக்கு 1 to 10 ஆடைகள் உடுத்தி கொள்வானா, இல்லை. அதே தான். அப்போ இந்த ஒரு பொது விதி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் இந்த பாடல் நமக்கு சொல்லுதுங்க. அப்போ இந்த விஷயம் நமக்கு வந்து ஒரு மனிதனுக்கு உண்பதும் உடுப்பதும் இன்றியமையாத ஒரு அடிப்படை தேவை. இந்த அடிப்படையான விஷயமே எல்லா மனிதருக்கும் பொதுவாக இருக்கும் பொழுது அதில் அப்புறம் என்ன வேறுபாடு நம்ம எங்கே போய் பார்க்க போகிறோம். அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வத்தினுடைய பயன் என்ன தான் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தினுடைய பயன் பிறருக்கு கொடுக்கறது தாங்க, ஈதல் தாங்க. செல்வத்து பயனே ஈதல், அதாங்க. எவ்வளோ அருமையான நெத்தி அடி மாதிரி ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்கிறாரு பாருங்க. செல்வத்து பயனே ஈதல், துய்ப்பே மெனினே தப்புன பலவே. இல்லை, நானே எங்கிட்ட இருக்கிற அனைத்து செல்வத்தையும் நானே துய்ப்பேன், நானே அதை அனுபவிப்பேன், நுகர்வேன் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிறதாங்க. இந்த பாடலுக்கு போகலாம். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோர்க்கும். தென்கடல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுங்க பாருங்கள், இந்த டன்னகரம் போட்டிருக்காங்க, தெளிந்த நீரார் சூழப்பட்ட கடல், அந்த கடலால் சூழப்பட்ட இந்த உலகம், வளாகம் இந்த உலகம் பொதுமையின்றி. கடலால் சூழப்பட்ட இந்த உலகமானது எல்லோருக்கும் பொதுவானது இல்லாமல் தனக்கே உரியதாக கொண்டு ஆட்சி செலுத்துகிறான் பார்த்தீங்களா, ஒரு மிகப்பெரிய வேந்தன். வெண்குடை நிழற்றிய உரிமையோர்க்கும், அப்படிப்பட்ட அந்த வெண்கொற்ற குடையால் நிழல் செய்த ஒரு தன்மை உடையோர் ஆகும் பெரிய வேந்தனாக இருந்தாலும் சரி. இந்த முதல் 2 வரிகள் ஒரு மா மன்னனை குறிக்கின்றது. அடுத்த 2 வரி பாருங்கள், நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான். யாமம் நடு இரவு, இது ஒரு சிறு பொழுது, அதாவது இரவு பகல் பாராமல் வேட்டையாடக்கூடிய கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும். மானா விலங்கு, விரைந்து ஓடக்கூடிய அந்த விலங்குகளை அப்படியே குறிவைத்து பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த வேடனாக இருந்தாலும். 9 நாழி உடுப்பவை 2, இருவருக்குமே 9 நாழி, இது முகத்தல் அளவைங்க. அந்த குறிப்பிட்ட அளவு தான் ஒரு ஆழாக்கு ஒரு உழக்கு, அந்த தான் உணவு. உடுப்பவை 2, மேலாடை கீழாடை 2 ஆடைகள் தான். பிறவும் எல்லாம் ஓரக்குமே, இது மட்டும் இல்லைங்க, மற்றதும் இதே மாதிரி தான். அவனுடைய துன்பம் இன்பம் சிரிப்பு அழுகை எல்லாமே ஒரே மாதிரி உணர்வுகள் தான். அப்போ எல்லாமே இங்கே சமமாக பார்க்கக்கூடியதுங்க, அவ்வளவுதான். எல்லாருமே இங்கே சமமானவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்தை சொல்லுதுங்க. செல்வத்து பயனே ஈதல், செல்வம் வச்சுருக்கோம்,
காசு பணம் வச்சுருக்கோனா அதனால என்ன பிரயோஜனம்? நம்ம சாப்பிட்றது, நம்ம உடுக்கிறது, நம்ம வீடு கட்டுறது, நம்ம வாசல் இதுதானா? இல்லை, செல்வத்து பயனே ஈதல், பிறருக்கு கொடுக்கணுங்க. தூய்ப்பேமெனினே தப்புன பலவே இல்லை, நம்மளே அதை நுகர்வோம் நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளை விட்டு போயிடும். ஒரு அருமையான பாடல் பாருங்கள். தென்கடல் வளாகம் புதுமையின்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான். அப்படி கண்பா தூங்காமல் விழித்திருந்து வேட்டையாடக்கூடியவன் வேடன். சில விலங்குகளை இரவில் வேட்டையாடணும், சில விலங்குகளை பகலில்தான் வேட்டையாடணும். அப்போ அந்த வேடனுக்கு இரவு பகல் பாராமல் அவனுக்கு வேட்டை, அவனுக்கு வந்து உணவு, அவனுக்கு உணவு தான். அப்போ இந்த இருவருக்குமே உண்பது நாழி, உடுப்பவை இரண்டே. பிறவும் எல்லாம் ஓருக்குமே, மற்ற இன்பத் துன்பங்களும் உணர்வுகளும் அதே போலத்தான். செல்வத்து பயனே ஈதல், காசு பணம் வச்சுருக்கமா பிறருக்கு கொடுங்க, கொடுக்கறது தான் அந்த செல்வத்தினுடைய பயன். தூய்ப்பேமெனினே தப்புன பலவே அப்படிங்கிற ஒரு அருமையான அற்புதமான பாடல், பொதுவியல் திணையைச் சார்ந்த பொருள்மொழி காஞ்சித்துறை பாடல், மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் பாடிய ஒரு அற்புதமான புறநானூற்று பாடல் தான் இந்த பாடல். புறநானூற்றில் 189வது பாடல் இந்த பாடல். கண்டிப்பாக நம்ம சங்கு இலக்கியங்கள், நம்மளுடைய பொதுவாகவே நம்ம தமிழ் இலக்கியங்கள் சொல்லித்தர இந்த வாழ்வியல் நெறிகளை நம்ம வேறு எங்கேயுமே போய் கற்றுக்கொள்ளவே முடியாது. அவ்வளவு புதையல், புதையல் எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கக்கூடிய புதையல். தமிழ் வெறும் பாடம் இல்லைங்க, நம்ம வாழ்க்கை. அதனால் இது தமிழ் படிக்கிறவங்க மட்டும்தான் இதை பார்க்கணும் படிக்கணுங்கிறது இல்லைங்க. தமிழராய் பிறந்த, தமிழை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புத களஞ்சியங்கள் தான் நம்ம தமிழ் இலக்கியங்கள், அதுவும் குறிப்பாக சங்க இலக்கியங்கள். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலையில் நம்ம நிறைய இந்த மாதிரியான பயனுள்ள காணொலிகள்லாம் பதிவிட்டுக்கிட்டு வரோம். நண்பர்கள் இந்த காணொலிகளை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நமக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.